எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வீடியோவில் வந்து ஐஃபோன் 14 ப்ரோண்ட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. சில பேர் வந்து ஆர்வமாக பார்க்க வந்திருப்பீங்க, சில பேர் வந்து என்னடா அவன் புது ஃபோன் வாங்கிட்டானா, படம் காட்டுறதுக்காக வீடியோ போடுறானான்னு பார்க்குறதுக்காக வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு கதையொன்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து தொடங்குவோம். நான் வந்து பெரிய ஐஃபோன் பாவனையாளர் இல்லை. நான் இன்றைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து என்னுடைய ரெண்டாவது ஐஃபோன். முதலாவது ஐஃபோன் வந்து நான் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யக 4 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து வாங்கின ஐஃபோன் XR. அதில் தான் இந்த வீடியோ வந்து இப்போ மடுபட்டு கொண்டிருக்குது. அப்போ வந்து இன்றைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறது தான் என்னுடைய ரெண்டாவது ஐஃபோன். சின்ன வயசில் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஆசை மாதிரி எனக்கும் அந்த ஐஃபோன் பாவிக்கணுமே என்ற ஆசை வந்து இருந்திருக்குது. அதுக்காக ஏங்கி இருக்கிறேன். சொந்தக்காரங்கள் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, வந்து அவங்க வந்து ஐஃபோன் பாவி கேட்க மற்றது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மா ஐஃபோன் வாங்கி கொடுக்க வந்து அதுகளை பார்த்து வந்து நான் வந்து கவலைப்பட்டிருக்கிறேன், ஏங்கி இருக்கிறேன். எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லையேண்டு அப்படியான ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்கு வந்து ஐஃபோன் வாங்குறதுக்கான நிலைமைக்கு வந்தது காரணம் நான் மட்டுமில்லை. யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு, நம்பிக்கை, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக போதோ பரவாயில்ல, ஆரம்பத்தில் அப்படி இருக்கிறது வந்து நல்லந்தானே. அதுகள் தான் காரணம். ஆகவே வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்குறதுக்காக வந்து நீங்கள் வந்து ஏக்கத்தோடு இருப்பீங்க, அதுக்காக உழைச்சி கொண்டிருப்பீங்க. அப்படி வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறது ஃபோனாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு உழைச்சி கொண்டே இருங்க. அப்படியான ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போவோம். வாங்க. டொன் 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 டாயிங். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து என்னுடைய ஃபோன் இருக்குது. இதில் TN போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. TN வந்து டெல்ஸ்ட்ரான் அர்த்தம். இந்த பேக் வந்து அவங்கள்ட்ட இருந்து, இந்த ஃபோனும் வந்து அவங்கள்ட்ட இருந்தால் நான் வாங்கினேன். டெல்ஸ்ட்ரான்றது வந்து ஆஸ்திரேலியாண்ட பெஸ்ட் மொபைல் நெட்ஒர்க்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஃபோனும் விற்கிறாங்க. ஆகவே வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கின ஃபோன் தான் இந்த ஃபோன். வாங்க, நாங்கள் ஃபோனை வந்து எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து பெட்டி. இதில் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு வந்து எங்களுக்கு வந்து சில தகவல்கள் போட்டிருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து சாதாரணமாக வந்து இந்த இடத்துல வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நான் வாங்கிக்க வந்து அவங்க வந்து இதை திறந்து ஐஃபோனில் ஏதாவது கீறல்கள் இருக்குதா, அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது உடைவுகள் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக வந்து திறந்து பார்த்தவங்க. அங்கே வந்து இதை வந்து திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய ஐஃபோன் 14 ப்ரோ. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபோன். இது வந்து ஸ்பேஸ் பிளாக் கலரில் இருக்கிற ஐஃபோன் 14 ப்ரோ. இவங்க வந்து 4 கலர் விட்டவங்க ஐஃபோன் 14 ப்ரோக்கு: ஸ்பேஸ் பிளாக், கோல்டு, சில்வர், டீப் பர்பிள். நான் வந்து உண்மையில் வாங்க போனது வந்து டீப் பர்பிள் தான் வாங்க போனான். ஆனால் வந்து அங்கே போய் பார்த்த நேரம் வந்து எனக்கு வந்து டீப் பர்பிளை விட வந்து ஸ்பேஸ் பிளாக் வந்து வடிவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த கலரை வந்து தெரிவு செஞ்சினான். அதோட இது இந்த ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128 GB. நான் வந்து பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோனில் வச்சுக்கொள்ள மாட்டேன். அதுக்காக வந்து எனக்கு வந்து ஒரு குறைந்த ஸ்டோரேஜே வந்து போதுமான அளவாக இருந்தது. அதுக்காக தான் வந்து நான் வந்து வாங்கினது வந்து 128 GB ஃபோன்.
இப்போ இந்த பெட்டிக்குழு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து யூஎஸ்பிசி டூ லைட்னிங் கேபிள் தந்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் வந்து இல்லை, அதை வந்து நாங்கள் வந்து புரிம்பாக வந்து வாங்கி கொள்ளணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இதுக்குள்ளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல்னு சொல்லப்படுற அந்த சிம் குத்தி எடுக்கிற ஊசி இருக்குது. இங்கால வந்து ஐஃபோன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எழுதுகளை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பின்னுக்கு வந்து ஸ்டிக்கர் தந்திருக்கிறாங்க, அதை வந்து நாங்கள் எங்கேயாவது ஒட்டி கொள்ளலாம். அப்புறம் இதுகளெல்லாம் வந்து வேறு மொழிகளில் இருக்கிற கட்லக்குகள். நாங்கள் இப்போ வந்து ஐஃபோனை வந்து ஆன் பண்ணுவோம். இப்போ ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வந்து வந்தால் இவ்வளோ வடிவாக இருக்கும் என்ன? இப்போ ஐஃபோன் 13 ப்ரோவோட ஒப்படைக்க வந்து இவங்க வந்து ஐஃபோன் 14 ப்ரோவில் வந்து சில விஷயங்களை கொண்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது வந்து இந்த இதில் இருக்கிற டைனமிக் ஐலண்டுன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இதில் வந்து முதல் வந்து கர்ப்பாக தான் இருக்குது மேலே. இப்போ இதை வந்து அதையும் வந்து இவங்க வந்து கவர் பண்ணி அதுலேயும் வந்து அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட வந்து அதில் வந்து தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களையும் வந்து இவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆப்புகள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேக்க வந்து நீங்கள் வந்து அதை வந்து பேக்ரவுண்டில் ஓட வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபோன் வரைக்க வந்தெல்லாம் இந்த டைனமிக் ஐலண்டுன்றதை வந்து பெரிசாகி அதையெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து ஸ்டாப் வாட்ச் எல்லாம் மற்ற யூடியூப் மற்ற ஆப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து பின்புறத்தில் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து முதலாவது அப்டேட். அடுத்த பிரதானமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோன் 14 ப்ரோண்ட கேமரா, இதுதான் வந்து இந்த ஃபோனுண்ட மெயின் கேமரா. இது வந்து அல்ட்ரா வைட், அது வந்து டெலிஃபோட்டோ. இப்போ இந்த மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல், அதாவது வந்து 13 ப்ரோண்ட மெயின் கேமரா வந்து 12 மெகா பிக்சல் தான். அதை விட வந்து இவங்க வந்து 4 மடங்களை பெரிதாக்கி வந்து இந்த ஃபோனுக்கு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதால் வந்து நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வந்து அதிக குவாலிட்டி உடையதாக வந்து இருக்கும். அடுத்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எப்போவுமே வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒன்றாக இருக்கும். டிஸ்பிளே ஒன்றாக இருக்கும்னா பார்த்தீங்களா, இப்போ வந்து லைட் மாறிச்சது பார்த்தீங்களா, கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர்கள் மற்றது வந்து அந்த டிஸ்பிளேயில் வர நோட்டிஃபிகேஷன் அல்லது எழுதுகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஒவ்வொரு காலமும் வந்து ஆன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை டிஸ்பிளே பார்க்குறதுக்காக. இப்போ அடுத்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு விருப்பமான ஃபோன்ஸில் விடலாம். அதோடு வந்து எங்களுக்கு வந்து ஃபோன்ஸுக்கு வந்து கலரும் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களும் இருக்குது. எங்களுக்கு வந்து தேவையான விட்ஜெட்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணலாம். கேலண்டர் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து க்ளாக் மணி கூட ஆட் பண்ணலாம். அந்த விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து விருப்பமான ஹோம் ஸ்க்ரீனையும் வந்து நாங்கள் வந்து மாற்றி கொள்ளலாம். இதுவும் வந்து ஒரு புது அப்டேட். இப்போ நாங்கள் பார்த்த எல்லாத்தையும் விட இன்னும் ரெண்டு மேலதிகமான முக்கியமான அம்சங்கள் இந்த ஃபோனில் இருக்குது. முதலாவது வந்து கிராஷ் டிடெக்ஷன் என்று சொல்லப்படுறது. அதாவது நாங்கள் இந்த ஃபோனை கொண்டு எங்கேயாவது பயணிக்க, கார்லேயோ மோட்டர் சைக்கிள்லையோ சைக்கிள்லையோ நடந்தே பயணிக்க கூட நாங்கள் வந்து விபத்துக்கு உட்படுத்தப்பட்டோ அல்லது வந்து ஒரு அதிகமான கணத்தாக்கு உட்படுத்தப்பட்டோமோண்டா எங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் இருந்து இந்த ஃபோனில் வந்து நாங்கள் வந்து எமர்ஜென்சி கான்டாக்டன்ட்டு சேவ் பண்ணியிருப்போம் தானே, அவருக்கு வந்து இந்த ஃபோனில் இருந்து சிக்னல் போகிறதுக்கான
அம்சம் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஃபோன் பாவிக்கிறவருக்கு வந்து மேலதிக பாதுகாப்பை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து அடுத்தது வந்து இந்த ஃபோனை கொண்டு நாங்கள் வந்து எங்கேயாவது வந்து எங்களுக்கு சிக்னல் இல்லாத இடத்துக்கு போனோம்னா எங்களுக்கு அங்கேருந்து வந்து SOS வந்து சேட்டலைட் மூலமாக வந்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ தற்காலிகமாக வந்து கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் போக போக வந்து மற்ற நாடுகள்லேயும் வந்து அந்த வசதியை வந்து அவங்க வந்து கொண்டுருவாங்க. இந்த ரெண்டும் வந்து மேலதிகமான விஷயங்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோன்னு நிறைவு பாதிக்கு வந்துட்டோம். நான் முதல் சொன்ன மாதிரி நான் பெரிய ஐஃபோன் பாவனையாளர் இல்லை. நான் இந்த ஃபோன் வாங்கினதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் ரெண்டு. ஒன்று வந்து இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி. நாம் வந்து பெரும்பாலும் வந்து வீடியோக்கள் மற்றது வந்து ஃபோட்டோக்கள் எடுக்கிறது வந்து ஃபோனை வச்சு தான். அதால் வந்து இந்த ஃபோன் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அடுத்த ரெண்டாவது காரணம் வந்து நானும் அவ்வளோ காலம் தான் ஐஃபோன் XR பாவிக்கிறது, நாங்களும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுதான் வேணும். அதற்கான காரணம் தான் ரெண்டாவது காரணம். இந்த வீடியோ வந்து சாதாரணமான ஒரு அன்பாக்சிங் மற்றது வந்து அடிப்படையான தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த ஃபோனை பற்றி பார்த்துருப்போம். எங்களோட சேனல் வந்து ஒரு டெக் சேனல் இல்லை தானே, அதால் வந்து ஒரு சாதாரணமான வீடியோவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்குறீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் விரும்பினதுகள் எல்லாம் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.